பிக் பாஸ் 7ல லைவ்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா ஹைஜீன் பத்தி பேசியிருக்காங்க அர்ச்சனா. அதுக்கு நக்கல் அடிச்சிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். கூடவே பிரதீப் பழிவாங்க தான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பிரதீப்புமே சொல்லிருக்காரு. இந்த விஷயங்கள் கூட சன் டிவில பிரபலமான சீரியலான அன்மேவா சீரியல்ல ஹீரோயின் குட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். வகையிலதான் சன் டிவில அன்பேவா தொடர் மூலமா பாப்புலர் ஆனவங்க டெல்னா டேவிஸ். அவங்க இந்த கேரக்டர்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அன்பேவா சீரியல்ல கிட்டத்தட்ட 90 எபிசோட்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த சீரியல்ல இந்த கேரக்டர் அதாவது பூமிகா அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் அன்பேவால நடிக்கிறாங்க. அந்த பூமிகா அப்படின்ற கேரக்டர் இறந்துடுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. யூஸ்வலா ஏதாவது ஒரு சீரியல்ல ஹீரோயின் இறக்குற மாதிரி காமிச்சா ஒண்ணு அவங்களுக்கு டபுள் ஆக்ஷனா யாராவது வருவாங்க, இல்ல செத்து பழிச்சு ஹீரோயினே மறுபடியும் வருவாங்க. ஆனா இந்த தடவை அப்படி எந்த டிராமாவுமே இல்லாம ஹீரோயின் அதாவது டெல்னா டேவிஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து விடைபெறாங்க. இதுக்கப்புறம் அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் அவங்களுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி கொள்ளாயி அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்களும் பிரியா பவானி சங்கர் வாணி போஜன் மாதிரி மூவிஸ்ல ஹீரோயினா நடிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா சீரியல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ தான் விஜய் டிவில போயிட்டு இருக்கு, அதுதான் பிக் பாஸ். பிக் பாஸ் 7ல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு மணி நேரத்துல வந்து அவங்க போடுறது கிடையாது, சில விஷயங்கள் மட்டும் தான் போடுறாங்க. ஆனா 24/7 பிக் பாஸ் லைவ்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அர்ச்சனா வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறதுனால கிளீனிங் ஒர்க் அவங்க தான் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இல்லாம ஸ்பெசிபிக்கா அவங்க பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கார்பேஜ் கலெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண டாய்லெட் பேப்பர்ஸ் யாருமே வந்து அந்த கவர்ல போடுறது இல்ல, நீங்க ட்ராஷ்ல யாருமே போடுறதே கிடையாது அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம யூஸ்டு பேட்ஸ் கூட ஒழுங்கா அந்த ட்ராஷ்குள்ள போடாம இருக்கீங்க, நான் எடுக்கும்போது கீழே வந்துருச்சு, எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்தது என் கையால அதை நான் எடுத்து போடுறதுக்கு. உங்களோட பர்சனல் ஹைஜீனுக்காக தான் நீங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, அதை இன்னொரு ஹியூமன் பீயிங் தான் டிஸ்போஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் பர்சனல் ஹைஜீன் முக்கியம் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே சென்சிட்டிவான விஷயத்த சொல்லும் போது, வழக்கம் போல இந்த மாயா அண்ட் பூர்ணிமா கேங் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா புல்லிங் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க இல்லையே இவ்வளவு நல்லா இல்லையே இப்பதான் அதெல்லாம் வந்திருக்கு யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் டார்கெட் பண்ற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு வந்து யார் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான சில டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன்ல யாருமே பிரதீப் சொல்லவே இல்லை, அதுக்கு பதிலாக வந்து அக்ஷயாவை வந்து அனுப்புறாங்க. பிரதீப்போட நேமை யாருமே சொல்லவே இல்லை. உடனே பிரதீப் என்ன பண்றாரு, அப்ப நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் ஏத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போகாததால ஒருவேளை நீங்க யாரும் மன்னிக்கலன்னா நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, ஜெயிலுக்குலாம் இல்ல, உனக்கு வந்து நாங்க பெருசா வச்சிருக்கோம், நீ வீட்டுக்கே போகணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்போதான் பிரதீப் வந்து இன்னொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, யாருக்குமே கூல் சுரேஷ் மேல அக்கறை கிடையாது, ஏன் மேல காண்டு, அதனாலதான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க என்ன பழி வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அக்ஷயா வந்து ரொம்ப சில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜெயில அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி தாங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் பிக் பாஸ்ல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு, அண்ட் இந்த வீக் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.